ஸ்ரீமதவான்வயசுதாம்புதிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீநிவாசகுருவர்யகிருபார்த்தசக்ரம் ஸ்ரீநவ்யரங்கயதிவர்யகிருதாத்மரக்ஷம் வந்தே சதா வரதலக்ஷ்மணதேசிகேந்திரம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜயதிகிருபயாரங்கிணீநஸ்தபாரம் தத்சம்ப்ராப்தாகமாந்தத்விதயமனுகணம் சிஷ்டதா பூர்ணமத்யம் ஸ்ரேஷ்டஸ்ரீரங்கராமானுஜமுனிகருணாலப்தமோக்ஷாஶ்ரமம் தம் சத்வஸ்தம் ஸ்ரீவராஹம் யதிவகமனகம் தேசிகம் சம்ஸ்ரயாமி வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபார்த்தபோதம் தத்பாதயுக்மசரசீருஹபிருங்கராஜம் த்ரையந்தயுக்மகிருதபூரிபரிஶ்ரமம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் ஶரணம் ப்ரபத்யே ஸ்ரீமத் ஸ்ரீவாசயோகீஸ்வரமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமத் வேதாந்தராமானுஜகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ருத்யந்தராமானுஜயதிநிருபதேர்ப்ராப்தமோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமத் ஸ்ரீவாசராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே ஜானவார்த்திம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனிகிருபயாப்ராப்தமோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம் ஜீவனம் ஜகதாம் ஜீயாத் கிமப்யபகத ஸ்பிருஹம் ஸ்வதந்த்ரம் சர்வதந்த்ரேஷு வேங்கடேஷாஹ்வயம் மஹா பிரணாமம் லக்ஷ்மணமுனி ப்ரதிகிண்ணாது மாமகம் ப்ரசாதயது யத் சூக்திஹி ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம் இந்த பிரபவ பத்ததியினுடைய 12வது ஸ்லோகமான தத்விஷ்ணோ பரமம் பதத்ரயுகுளம் த்ரையந்த பரியந்தகம்ங்கிறதான ஸ்லோகத்தினுடைய ஒரு பரிபூர்ணமான அர்த்தத்தை அனுபவித்தோம். அதற்கு பிற்பாடு 13வது ஸ்லோகமாக இந்த பிரபவ பத்ததியிலே நம் சுவாமி தேசிகன் அம்புனி அம்புனி தேரனன்யகதிபிர்மீனைகியத்கம்யதே க்லேசேனாபிகியத்யலங்கிரபசு உத்துங்கைர்ப்லவங்கே ஈஸ்வரைஹி விஜ்ஞாதாகியதீ புனஹா க்ஷிதிபிருதாமந்தேன கம்பீரதா கிம் தைர்கேசவ பாதுகா குணமஹ அம்போதேர் தடஸ்தாவயம். அம்புனி தேகே அம்புனி, இந்த சமுத்திரத்தில் இருக்கிற ஜலத்தில் அனன்யகதிபிகி வேற போக்கடம் இல்லாததான மீனைஹி அந்த மீன்களாலே கியத்கம்யதே அந்த கடல்ல அந்த மீன் எவ்வளவு தூரம் நீஞ்சு போயிட முடியும், போறது இல்லையே. கிளேஷாபி ரொம்ப முயற்சி பண்ணி அதை பிரயாசப்பட்டும் கூட ரபசோதுங்கே ரொம்ப அதிவேகத்தை உடையதான பிளவங்கேஸ்வரைஹி அந்த வானர வீரர்களாலே கியத்து அந்த சமுத்திர ஜலத்தில் எவ்வளவு தூரம் அவளால் தாண்டப்பட்டது, அது புனகா மேலே
மந்தேன ஷிதிபிருதா. அந்த மத்தா இருந்ததே சமுத்திரமதனத்தும் போது திருப்பார்கடலை கடையும் போது அந்த மந்தார மலதானே மத்தா இருந்தது. அது கியதி கம்பீராதா, அந்த சமுத்திர ஜலத்தை எவ்வளவு ஆழம் இருக்குங்கிறத அது விஜயதா, அதுக்கு தெரிஞ்சுதா என்ன? இல்லையே. தைஹி கிம், இதை பற்றிலாம் யாராவது எதுக்காவது ஏதாவது கவலைப்பட்டுதா? ஒன்றும் இல்லையே. அதனாலே வயம் நாங்கள் கேசவ பாதுகா, அந்த எம்பெருமானான கேசவனுடைய பாதுகையின் குணா மகாம்போதேகே, அந்த கல்யாண குணமாகிற அந்த சமுத்திரமான கடலினே தடஸ்தாகா, உள்ளே போக முடியாதபடி கரையிலேயே நின்று கொண்டிருக்கோம் அப்படின்றார். இதனாலே சுவாமி தேசின் என்ன சொல்ல வரார், இது எப்படி பாதுகினுடைய பிரபாவமாக ஆகும்னா, சமுத்திரத்தில் அந்த ஜலத்திலேயே சதா சர்வகாலமும் கிடக்கிறது இந்த மீன்கள். அந்த சமுத்திரத்தையே சரணமாக கொண்டு கிடப்பவைன்னு சொன்னால் அது மிகையல்ல. அந்த மீனை பிடிச்சி வெளியில் தூக்கி போட்டோம்னா, தரையில் போட்டோம்னா துடி துடிச்சு அது செத்து போயிடும். அப்போது சமுத்திரம்தான் அதுக்கு கத்தின்னு, அந்த ஜலமே கத்தின்னு கிடக்கிறதான மீன். அந்த மீனை கேட்டால் அந்த சமுத்திரம் எவ்வளவு நீளம், அந்த சமுத்திரம் எவ்வளவு அகலம், அந்த சமுத்திரம் எவ்வளவு ஆழம்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல தெரியுமோ? நிச்சயமாக அதுக்கு பதில் தெரியாது. ஆனால் அந்த மீன்கள் சதாசர்வ காலமும் அந்த கடலே கத்தின்னு கிடக்கிறது தானே. சரி, ஒரு காலகட்டத்தில் ராவண சம்ஹாரத்துக்காக இந்த சேதுவந்தனம் பண்ணால, அதாவது திருப்புல்லானியிலிருந்து இந்த வானரங்கள் நிறையா பாறை மரம் அது இது எல்லாத்தையும் கொண்டு போட்டுத, அப்போது அந்த வானரங்கள் இந்த எவ்வளவு தூரம் அந்த அணை கட்டணும்னு அதுக்கு தெரியுமா? இல்லை எவ்வளவு ஆழம் அந்த கடல் இருக்கா, அதில் நம்ம போடுறதெல்லாம் எவ்வளோ தூரம் நிற்கணும் நிற்காதுங்கிறதெல்லாம் தெரியுமா? ஒன்றும் தெரியாது. அதான் போகட்டும். இந்த சமுத்திரமதனம் எம்பெருமான் பண்ணாரே, இந்த திருப்பார்கடலை கடைஞ்சி தேவர்களுக்கு அமுது உண்ணச் செய்கிற வியாஜத்தினாலே தான் பெண்ணமுதை கொண்டானே, மகாலட்சுமியை கொண்டானே எம்பெருமான். அந்த சமுத்திரமதன காலத்தில் இந்த மந்தார மலையை மத்தா வச்சுண்டு அதை தானே திருப்பார்கடலை கடைஞ்சான். அப்போது அந்த மத்து அமுங்கி போச்சு. அதுக்கு ஆழமும் தெரியாது, அகலமும் தெரியாது, நீளமும் தெரியாது. இப்படி அந்த மந்தார மலைக்கும் சமுத்திரத்தினுடைய நீள அகல ஆழம் தெரியல. இந்த ராமாவதார காலத்தில் சேது கட்டின வானரங்களுக்கும் தெரியல. இந்த சமுத்திரமே கத்தின்னு கிடைக்கிற மீன்களுக்கு கூட அந்த சமுத்திரம் எவ்வளவு நீளம், எவ்வளவு அகலம், எவ்வளவு ஆழம்னு தெரிஞ்சுதோ தெரியல. நாம் நம்ம சரீரத்தில் நம்ம ஜீவாத்மா இருக்கான், அந்தர்யாமியாக பரமாத்மா இருக்கான். இந்த சரீரத்தின் உள்ளேயே இருக்கிறதான இந்த நம்முடைய ஜீவாத்மாவை நாம் என்றைக்காவது தெரிஞ்சுட்டுருக்குமா, பார்த்துருக்குமா? இல்லை அந்தர்யாமியாக பகவான் இருக்கானே அவனை என்றைக்காவது நாம் தெரிஞ்சுட்டுருக்குமோ? ரெண்டும் இல்லை. ரெண்டு ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டுமே நம்ம சரீரத்தில் தான் இருக்குது. எப்படி அந்த மீன் கடல்லையே இருந்துட்டு அதனுடைய நீளாகலாம் ஆழம் தெரியலையோ, அந்த மாதிரி இந்த சரீரத்திலேயே இருந்துன்றது. இன்னொரு இடத்துல ஒருத்தர் ரொம்ப வேடிக்கையாக சொன்னார், அட பெருமாள் தெரியுது இருக்கட்டும், ஜீவன் தெரியுது இருக்கட்டும்னா, இந்த 101வது நாடி சுஷும்னா நாடி மூர்த்தன்ய நாடின்னு இருக்கே, அதை திறந்துட்டு வெளில போகிறதுக்கு தெரியலையே. அதை எம்பெருமான் திறந்து விட்டு அதுக்கப்புறம் அது முடியாமல் அவன் பிடிச்சி தருணத்துக்கு அப்புறம் தானே போகிறான். அதனால் நம்ம சரீரத்தில் இருக்கிற ஒரு நாடியை கூட நமக்கு தெரிஞ்சிக்க முடியல. நாம் என்ன பண்ண போகிறோம்? அந்த மாதிரி
இங்கே சுவாமி தேசிகன் தன்னையே சொல்றார், இந்த ரங்கநாத பாதுகை இருக்கே அதனுடைய குணங்கள் இருக்கே, கல்யாணத்தோமான குணங்கள், அது ஒரு பெரிய சமுத்திரத்தை போல, அதை கரையில் உக்காண்டு அடியேன் ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கேனே தவிர, நான் கரையில் உக்காந்து ரசிக்கிற வெறும் தடஸ்தந்தான், அவ்வளவுதான் என்னால் முடியும். அதை தவிர இந்த பாதுகையினுடைய குணங்கள் கடல் போல இருக்கிறதே, அந்த கடலுக்கினுடைய ஆழம் நீளம் அகலம் தெரியுமா? தெரியாது. அந்த பாதுகா சமுத்திரத்தினுடைய அருமை பெருமைகள் சிறப்புகள் அடியனுக்கு தெரியுமான்னா? தெரியாது. அந்த குணங்களுடைய ஆழம் பற்றியாவது தெரியுமான்னா? அதுவும் தெரியாது. அது எனக்கு நிச்சயமாக சாத்தியமே கிடையாது. எப்படி இந்த கடல் விஷயத்திலே மீன்கள் இருந்தனவோ, சேதுபந்தனத்திலே வானரங்கள் இருந்ததோ, அந்த திருப்பார்கடலை கடையும் போது மந்திர மலையானது இருந்ததோ, அந்த அளவுக்குத்தான் அடியேனும் தெரிஞ்சுகின்றது. அதனால் இந்த பாதுகையினுடைய குணங்கள் என்ன, அதனுடைய சிறப்புகள் என்ன, அதனுடைய பிரபாவம் என்ன, மகிமை என்னங்கிறது அடியேனுக்கு தெரியுமா? நிச்சயமாக தெரியாது. பாதுகைங்கிறதான அந்த குணக்கடல் பற்றி சொல்வதற்கு எனக்கு நிச்சயம் சக்தி இல்லை. நான் வெறும் கரையில் உட்காந்து கடலை ரசிக்கிறதான தடஸ்தந்தான் அப்படின்னு தன்னை சுவாமி தேசிகன் சொல்கிறார். இதிலிருந்து நமக்கு சுவாமி தேசிகன் சொல்ல வருவது என்ன? அதை முதல்லயே சொல்லிவிட்டார். அந்த 32வது பாசுரத்திலேயே இந்த வானத்தில் அளவு இருக்கிற பேப்பராக இருந்தாலும், சமுத்திர இந்த சப்த சமுத்திரங்கள் இருக்கே அதனுடைய ஜலத்தை அத்தனையும் ஒரு பேனால இங்கா குட்டினாலும், அதை எழுதுபவன் எம்பெருமானாக இருந்தாலும், அதை அந்த பேப்பரில் பெருசாக கொட்டை கொட்டையாக கூட எழுதலை, ஒரு 4 font 5 font எவ்வளவு சின்னதாக இருக்கும் அந்த மாதிரி எழுதினா கூட, இந்த ஆகாச அளவு பேப்பரும் தீந்து போச்சு, அந்த சப்த சமுத்திரத்தில் ஜலமும் தீந்து போச்சு, ஆனால் பாதுகை பெருமையை மட்டும் இன்னும் முழுசாக சொன்னபாடு இல்லை. சொல்கிறவன் சாமானியப்பட்டவனா? சாக்ஷாத் பகவானே சொல்கிறான். அவனாலேயே சொல்ல முடியல அவன் போட்டுருக்கிற பாதிகளினுடைய மகிமை என்ன, அதை யாரால் சொல்ல முடியும்? இந்த சுவாமி தேசியன் முடிஞ்சு விடுவாரா என்ன? அதனால் நான் கரையில் உக்காண்டு வேடிக்கைத்தான் பார்க்குறேனே தவிர என்னால் இதை பற்றி முழுமையாக சொல்ல முடியாது. சரி, உன்னால் தான் முழுமையாக சொல்ல முடியும்னோ, அப்புறம் என்னத்துக்கு நான் சொல்கிறேன்னு வந்தேன்னா? அது பாதுகை எனக்கு கிட்ட ஆகிங்க, உனக்கு தெரிஞ்சதே சொல்லுன்னு, அதனால் நான் சொல்ல வந்திருக்கேன். பதகமல ரஜோபிர்வாசிதே ரங்கபர்த்து பரிசித நிகமாந்தே பாதுகே தாரயந்தா அபிதித பரிபாகம் சந்திரமுத்தம் சயந்தே பரிணத புவனம் தன் பத்ம மத்யாசதேவான். 14வது ஸ்லோகம். இந்த பாதுகா சகஸ்ரத்தில் இந்த 14வது ஸ்லோகம், பாதுகையை யார் சிரசிலே தரிக்கிறார்களோ அவர்கள் தாங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஆசைப்படுகின்றதான அத்தனை பதவிகளையும், கைலாயமலையிலே சிவனாக அடியேன் ஆக வேணும்னு நினைச்சாலோ, அல்லது சத்தியலோகத்தில் சிருஷ்டிகர்த்தாவான சதுர்முக பிரம்மனாகத்தான் ஆக வேணும்னு நினைச்சாலோ, அவ கண்டிப்பாக அவளுக்கு அது கிடைக்கும், அவையே தீருவா அப்படின்றதான விஷயத்தை ரொம்ப ரசமாக இந்த 14வது ஸ்லோகத்தில் எழுதார். ரங்கபர்த்துஹூ
ஸ்ரீ ரங்கநாதனுடைய பதகமலரஜோபிஹி, அந்த எம்பெருமானுடைய திருவடி தாமரையினுடைய தூளிகளாலே வாசித்தே, ரொம்ப கமகமன்னு மணக்கிறதான பரிச்சித நிகமாந்தே, வேதங்களாலே உத்கோஷிக்கப்பட்டதான போற்றப்பட்டதான புகழப்பட்டதான பாதுகே, ஹே பாதுகைகளே, தாரயந்தஹா, அப்படிப்பட்ட அந்த பாதுகைகளை யார் தரிக்கின்றார்களோ அவர்கள் தாரயந்தஹா அவிதித பரிபாகம். அவளுக்கு ஒரு ஏத்த குறைச்சலே ஏற்படாதான். அவளுக்கு அந்த தேறது வளர்றதுங்கிறதான மாறுபாடுகளே ஏற்படாது. சந்திரம், அந்த சந்திரனை உத்தம் சயந்தே, அந்த தலையில் அவள் சூடிப்பாளாம். மூன்றாம் பிறை சந்திரனை தலையிலே சூடியவர் யார்? சிவபெருமான் அல்லவா? அதனாலே அவனுக்கு யார் ஒத்தன்தான் தலையில் பாதுகையை சாதிச்சுக்கிறானோ அவனுக்கு சிவபதவி கிடைக்கும். வா அல்லது பரிணதபுவனம், இந்த லோகமெல்லாம் சிருஷ்டியாவதற்காக மூல காரணமாக இருந்த தத்பத்மம், அந்த எம்பெருமானுடைய நாபிக்கமலத்திலிருந்து வெளிவந்தவனான அந்த சதுர்முக பிரம்மா அத்தியாசத்தை எப்படி உட்காண்டிருக்காரோ அந்த மாதிரி இந்த பாதுகையை தன் தலையிலே தரித்து கொண்டவனும் அந்த சிவபதவியை விரும்பினாலும் அவனுக்கு அது கிடைக்கும், பிரம்மபட்டத்தை விரும்பினாலும் அது அவனுக்கு கிடைக்கும்னு ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறார். ரங்கநாதனுடைய பாதுகையினுடைய பெருமை அளவிடற்கரியது, அது ரொம்ப ரொம்ப வசதியானது, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த பாதுகையிலேந்து வர அந்த எம்பெருமான் திருவடி தாமரையிலே எப்பொழுதும் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கிறதான அந்த பாதுமை, அந்த பாதுகையானது கமகமன்னு ஒரே வாசனை அடிகிறதான். எப்படின்னா எம்பெருமான் திருவடி தாமரை மலர்கள், அந்த தாமர புஷ்பத்தில் இருக்கிற மகரந்தம் அப்படியே தூள் படிஞ்சிருக்கு. அந்த எம்பெருமான் திருவடி வாசனை அதில் பட்டிருக்கிறதுனால அந்த பாதுகைக்கும் வருது, அதனால இந்த பாதுகையும் கமகமன்னு மணக்கிறது. நிகம அந்தம்னு சொல்லுவா, அப்படின்னா உபனிஷத்துக்கு, அந்த வேதங்களுக்கு கடைசி அது, அதனால் அதை நிகமாந்தம்னு சொல்லுவா. அந்த நிகமாந்தம்ங்கிறது உபனிஷத்து, அதாவது வேதத்தை நாலா பிரிச்சா, ஒரு ஒரு வேதத்தையுமே, சம்மித, பிராமணம், ஆரண்யகம், உபனிஷத்துன்னு. அந்த உபனிஷத்துங்கிறது தானே கடைசி நான்காவது பாகம், அதனால் அதுதானே அந்தம் கடைசி. அப்போது அந்த நிகமமான வேதத்தினுடைய அந்தம் என்ன? இந்த உபனிஷத்து. இந்த உபனிஷத்துக்கள் எல்லாவற்றிலேயுமே புகழப்பட்டிருப்பது, போற்றப்பட்டிருப்பது, துதிக்கப்பட்டிருப்பது இந்த எம்பெருமானுடைய பாதுகை. அப்படிப்பட்ட அந்த உபனிஷத்தாலே உத்கோஷிக்கப்பட்டதான அந்த எம்பெருமானுடைய பாதுகைகளை யார் தன் தலையிலே தரிக்கின்றார்களோ அவளுக்கெல்லாம் இந்த பூர்ணமாகாத சந்திரனை, அதாவது அந்த கலையுடன் கூடியதான சந்திரனை தலையில் தாங்கிறதான பதவி அப்படின்னா என்ன? அது சிவபதவி. அது ரொம்ப சுலபமாக எளியதாக கிடைச்சிருமா.
அதாவது அவன் சிவ பதவியை பெறக்கூடியவர் அப்படிங்கிறது இங்கே சுவாமி தேசியனுடைய ஒரு அபிப்பிராயம். சிவன் தலையிலே ஒரு கலை சந்திரன்தான் இருக்கிறது, அதனால் இப்படி சொல்கிறாரா அப்படின்னா, இன்னும் அது மட்டும் இல்லை, அதுக்கு ஒருபடி மேலேயே போயிட்டார் தேசிகன். இன்னும் அந்த சிவனையே படைத்தவரான அந்த சதுர்முக பிரம்மா பதவியும் கூட கிடைக்கலாம். ஒன்று சிவஸ்தானம் கிடைக்கும், இல்லை பிரம்மாவனுடைய பதவி கிடைக்கும். இது பிரம்மாவனுடைய பதவின்னு காட்டுறதுக்காக எந்த தாமர புஷ்பத்திலேருந்து இந்த உலகமெல்லாம் பரிணமிக்கிறதோன்னு சொல்கிறார். அப்போது எம்பெருமானுடைய நாபிக்கமலத்திலிருந்து பிரம்மா பிறந்தான்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி பிறந்த பிரம்மன்தான் எம்பெருமானுடைய நியமனப்படி இந்த உலகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறான். பெருமாள் நினைப்படி அவன் சிருஷ்டிக்கிறதுனால ருத்ரபட்டம், அதுக்கும் மேலான பிரம்ம பதவி, இதெல்லாம் எம்பெருமானுடைய அனுகிரகம் யாருக்கு இருக்கோ அவளுக்கு தானே கிடைக்கும். அப்போது இந்த ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதுகைகள் இருக்கே, அது அந்த ரங்கநாதனுடைய திருவடி வாசனையை தன்னிடத்திலே எப்பொழுதும் தக்க வைத்து கொண்டிருப்பதனாலே அதை யார் ஒருத்தன் தலையிலே தரிச்சுக்கிறானோ அவனுக்கு பிரம்மா சிவன் இவர்களை காட்டும் காட்டிலும் பெருமையிலே மிஞ்சுவான். அதை சொல்லத்தான் இந்த ஸ்லோகத்தை சொன்னாரே தவிர, இப்போ இந்த பாதுகா பக்தருக்கு ருத்ர பதவியோ பிரம்ம பதவியோ அதை ரெண்டையுமே துச்சமாக நினப்பா. எம்பெருமானுடைய திருவடிவாரத்திலே ஸ்ரீவைகுண்டத்திலே அசஞ்சலமான நித்திய கைங்கரியத்தை பெறுவது என்பது ஒன்றே அவர்கள் நோக்கே தவிர, பிரம்ம பதவிக்கோ சிவ பதவிக்கோ ஒரு காலம் அவ ஆசைப்படுறதே கிடையாது. இருந்தாலும் இதை சுவாமி தேசிகன் ஏன் சொல்கிறார்னா, பாதுகையினுடைய பிரபாவம் மகிமை அப்படி இருக்கு, அந்த பாதுகை எவனொத்தன் தரிச்சுக்கின்றானோ அவனுக்கு கட்டாயம் இதெல்லாம் கிடைக்கும். அதில் அவன் ஆசைப்படுறானா மாட்டானாங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம், அது அவனுக்கு கட்டாயம் கிடைக்குங்கிறதே இந்த பாசுரத்தில் ரொம்ப நேர்த்தியாக அதை உறுதிபட சுவாமி தேசிகன் சாய்ச்சிருக்காருங்கிறது தான் இந்த பாசுரத்தினுடைய பாதிகளுடைய பெருமையை மகிமையை சொல்கிறதான ஒரு பாசுரம். அதுக்கடுத்தது 15வது ஸ்லோகம். சகிருதபிகிலமூர்த்னா சாங்கிண பாதுகேத்வாம் மனுஜமனுபகந்தம் தேகபந்தவ்யபாயே உபசரதி யதார்ஹம் தேவவர்கஸ்த்வதீயஹ சது நியமித வ்ருத்யோ ஜோஷமாஸ்தே க்ருதாந்தஹான். இந்த 15வது ஸ்லோகம். ஹே சார்ங்கிண பாதுகே, ஹே எம்பெருமானுடைய திருப்பாதுகைகளே, சஹிருதபி ஒரே ஒரு தடவை மட்டுமாவது, துவம் மூர்தா அனுபகந்தம் ஒன்ன தலையால யாரொத்தன் தரிச்சுக்கிறானோ மனுஜம் அப்படிப்பட்ட அந்த மனுஷனை தேகபந்தவ்யபாயே அவனுடைய இந்த தேக அவசானத்தின் போது, இந்த தேக சம்பந்தம் கழிகிற போது, த்வதீயா ஒன்ன சேர்ந்தவாளான தேவ வர்க்கஹா ஆதிவாகியர்கள்னு சொல்கிறாளே அந்த தேவகணங்களெல்லாம், யதார்ஹம் தகுந்தபடி அவளை மரியாதை பண்ணி, உபசரதி உபசரி உபசாரம் பண்ணுறது, சகிருதாந்தஹாது அந்த யமன் இருக்கானே அவன் நியமித
பிருத்யா அவனுடைய சேவர்களான அந்த யம தூதர்களிடத்திலே, அப்பா எவன் ஒருத்தன் பாதுகை தல்ல தெரிஞ்சுன்னு விட்டானோ அவன் பக்கத்திலேயே போகாதடான்னு தடுக்கிறானா. ஜோஷமாஸ்தே, நீங்கள் வெறுமனா அவனை சேவிச்சுன்னுட்டு உனக்கு ஏதாவது நான் கைங்கரியம் பண்ணமான அவனை கேளு, அவன்கிட்ட கூட போய் உன் பாசக்கயத்தை வீசிடாத. எவன் ஒத்தன் பாதுகைய ஏதோ ஒரு பிரகரணத்தில் ஒரு சமயத்தில் தன் சிரசில் ஒரே ஒரு தடவையாவது எவன் ஒத்தன் அந்த ரங்கநாத பாதுகையை தலையில் சாய்ச்சுன்னுட்டானோ அவன்கிட்ட கூட போகாதடான்னு யமன் தன்னுடைய கிங்கரனுக்கு சொல்கிறானாம். இப்போ எம்பெருமானுடைய பாதுகைகள் அதுதான் ஷட்டாரி. அந்த ஷட்டாரியை ஒரு தடவை பவ்யமாக தலை வணங்கி கைகூப்பி அந்த பாதுகைகளை சாதிச்சுண்டார் சிறமேல. அது போர்மா, அது என்னத்தை அப்படி இவனுக்கு பிரசாத் பெருசாக பிரமாதமாக பண்ண போகிறதுன்னு நினைக்கிறேளா. இந்த சரீரம் விடுற நிலைமை வந்தபோது, அதாவது நம் சரீரத்தை விட்டு இந்த ஆத்மா பிரியறதே அந்த சமயத்தில், அது எவ்வளவையோ நல்லதை சாதிச்சு கொடுக்குமா. இந்த இது என்ன பண்ணுங்கிறத நம் சுவாமி தேசிகன் நிர்யாண அதிகாரம் 100 அதிகாரம் ரகசிய திரேசாரத்தில் அதில் சாய்க்கிறார். மனசி கரண கிராமம் பிராணே மனப்புருஷே சதம் ஜடிதி கடயன் பூதேஷ்வேனம் பரே சதமாத்மனி ஸ்வவித் அவிதிஷோர் இத்தம் சாதாரணே சரணேர்முகைஹி நயதி பரதோ நாடி பேதைர் யதுச்சிதம் ஈஸ்வரா. இப்போ நம்மாழ்வாரும் ஷரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும்பிரான்னு சொன்னார். மரணமாக்கி வைகுந்தம் கொடுக்கும்பிரான்னு சொல்லலை, ஷரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும்பிரான். எம்பெருமானை ஷரணாகதி பண்ணி அவன் திருவடிவாரத்திலே எவன் அந்த பிரபத்தியை அனுஷ்டித்து அந்த பாதுகையை தன் சிறமேலே பக்தி ஸ்ரத்தையோடே கொள்ளுகிறானோ அப்படிப்பட்டவன் மரணமடைந்தால், மரணமாக்கி இல்லை அவனுக்கு இயற்கையாகவே மரணம் நேரிடும்போது, அந்த ஜீவாத்மாக்கு எம்பெருமான் வைகுந்தத்தை கட்டாயம் கொடுப்பான்னு எப்படி நம்மாழ்வார் சாதிச்சாரோ அதே ரீதியில் இந்த 15வது ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகனும் சாதிக்கிறார். இப்போ நமக்கெல்லாம் தெரியும், நமக்கு கண்ணு காது மூக்கு நாக்கு துவக்குன்னு ஞானேந்திரியங்கள் அஞ்சிருக்கு. அதே மாதிரி பாத பாணி வாக் பாயு உபஸ்தங்கிறதான 5 கர்மேந்திரியங்கள் இருக்கு. இந்த பாகாதி தசேந்திரியங்களை காட்டிலும் வேறுபட்டதான அகைந்திரியமான மனசு இருக்கு. இந்த 10 இந்திரியங்களும் மனுஷனுக்கு வெளியில் கண் கூட தெரியும். இந்த மனசுங்கிறது யாருக்குமே தெரியாது, எவங்கிட்ட இருக்கோ அந்த ஆத்மாவுக்கே அவன் மனசு எங்கே இருக்குன்னு தெரியாது. இந்த ஒத்தனுடைய அந்திம தசையில் என்ன பண்ணுறது, இந்த ஞானேந்திரியங்கள் அஞ்சும் கர்மேந்திரியங்கள் அஞ்சும் இந்த 10 இந்திரியங்களும் அது மனசில் சேரும். அந்த மனசில் சேர்ந்ததான அந்த 10 இந்திரியங்கள் ப்ளஸ் மனசு 1, 11, இந்த 11 இந்திரியங்களும் பிராணவாயுவில் போய் சேரும். அந்த பிராணவாயுவை ஜீவாத்மாவோட சேரும். அந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட சேர்ந்து அந்த
அவன் பிரபன்னனாயிருக்கிறதுனால 101வது நாடிங்கிறதான பிரம்ம நாடி அல்ல சுஷும்னா நாடி மூர்த்தன்ய நாடின்னு சொல்றாளே, அந்த நாடியில அது நம்ம சரீரத்திலேயே இருந்தா கூட நமக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்ததும் இல்லை, அது நம்ம தெரிஞ்சின்றதும் இல்லை. அந்த இதில் எம்பெருமான் நம்மளை உள்புகச் செய்யறான். அது அங்கே அந்த வேதம் சொல்ற மாதிரி அந்தரேண தாலுகே நயேஷஸ்தன இவாவலம்பதேன்னு சொல்றதே உபனிஷத்து, அந்த மாதிரி நம்மளுடைய அந்த தொண்டை இருக்கு பாருங்கோ, அதில் அந்த டான்சில்னு சொல்கிறோமே உள்நாக்கு, அதில் ஒரு நுண்ணிய ஓட்டை இருக்கும், அது வழியாக உள்ள பூந்து புறப்பட்டு ஹிருதயத்திலேருந்து நேராக 90 டிகிரிஸில் அந்த உள்நாக்கினுடைய ஒரு ஹோல் இருக்கும், அது வழியாக நேராக உச்சந்தலையில் பேதிச்சுண்டு அப்படியே சூரிய கிரணத்தை பிடிச்சுண்டு அந்த ஜீவாத்மா போகும்படியாக எம்பெருமான் அந்த ஜீவாத்மாவுக்கு அவன் பிரபன்னனாக இருந்தானே ஆனால் உதவி பண்ணுவான். அப்போது நரகம் போகிறது எல்லாம் எப்படி போகும்னா, அது ஏதோ இந்த ஊனிடை சுவர் வைத்து என்புதூண் நாட்டி ரோமம் வேய்ந்த 9 வாசல்னு கலியன் சாய்ச்சாரே, அந்த மாதிரி இந்த 2 கண்ணு 2 காது 2 மூக்கு வாயின்னு இப்படி இந்த மலத்வாரம் ஜலத்வாரம்னு இந்த நவத்வாரங்கள் இருக்கே சரீரத்தில், அதில் ஏதோ ஒன்று வழியாக அந்த பிராணம் போடும் அப்பிரபன்னனுக்கு. பிரபன்னனுக்கு அந்த 101வது நாடியில் எம்பெருமான் கொண்டு போய் புகுத்தி விட்டு அதுக்கப்புறம் சிரக்கபாலத்தை பேதிச்சுண்டு சூரியரஷ்மி துவாரா பிரயாணப்பட்டு அவன் போவான். ஹே பாதுகே, உன்னை ஆராதிச்சவாளுக்கு இவ்வளவெல்லாம் நடக்குமா அப்படின்னு, அதுக்கு மேலே உன்னை ஆராதிச்சவாளுக்கு இது மட்டுமா, இன்னும் என்னென்ன நடக்கும் தெரியுமா? ஜுவலன திவச ஜோஸ்னா பரிக்ஷோத்தரனாய வத்சரானு பவன தபன பிராளேம்யாம் நக்ரமாத் அரசித் யுதிம்னு சாதிச்சிருக்கா. இது நம்ம சுவாமி தேசிகனே இரகசிய திரையசாரத்தில் அந்த ஜீவாத்மா பிரபன்னனாகிற ஜீவாத்மா அந்த அந்திமக்ஷணத்தில் சரீரத்திலேருந்து வெளிவந்த பிற்பாடு எப்படி பிரயாணம் பண்ணுறாங்கிறத அழகா ஒரு பாசுரத்திலே சொன்னார். நடைபெறங்கி பகலொளி நாள் உத்தராயணமாண்டு இடைவரு காத்திரவி இரவின் பதிமின் வருணன் குடையுடைவானவர்கோன் பிரசாபதி என்று இவரால் இடையிடை போகங்களெய்தியெழில் பதம் ஏறுவரேனர். முதல்ல அர்ச்சிராதி மார்க்கம்னு பேர். அந்த அர்ச்சிஸ்னா யாரு? அக்னி. அதனால் இது அக்னி மார்க்கம். அதில் முதல்ல அக்னி, அப்புறம் பகல் தேவதை, 3வது சுக்லபக்ஷ தேவதை, 4வது உத்தராயண தேவதை, 5வது சம்பத்சரங்கிறதான வருஷ தேவதை, 6வது வாயு தேவதை, சூரிய தேவதைகள், அப்புறம் சந்திரன்கிறது, அப்புறம் வித்யுத்ங்கிறதான மின்னல் தேவதை, அப்புறம் வருணன், அப்புறம் இந்திரன், பிரஜாபதிங்கிற இந்த வரிசையில் அர்ச்சிதாதி மார்க்கத்திலே இந்த ஜீவாத்மாவானவன் அழைத்து செல்லப்படும் போது தங்கள் தங்களுக்கு எல்லைகளுக்குட்பட்டதில் அவனை வரவேற்று தன் எல்லையை தாண்டும் வரையிலே அவனுடன் சென்று அவனை வழி அனுப்பி வைக்கிறாளாம். இந்த 12 ஸ்தானத்திலையும் இருக்கிறவா. அதுக்கப்புறம் அவன் பிரஜாநதியை அடைந்து அங்கே சூக்ஷ்ம சரீரத்தை விட்டுவிட்டு திவ்ய அப்ராகிருதமான சரீரத்தை பெற்று
வைகுண்டத்தை அடைகிறான். இத்தனையும் நடக்கும். இத எப்படி நடக்கும் என்னன்னு என் வாயால் சொல்ல முடியாது, ஆனால் கண்டிப்பாக நடக்கும். அந்த பிரபன்னனுக்கு இவ்வளவு இது இருக்கு அப்படின்றத சுவாமி தேசிகன் சொல்கிறார். சரி, இந்த அந்திம யாத்திரைக்கும் இந்த ரங்கநாதனுடைய பாதுவைக்கும் என்ன சம்பந்தம்னு ஒரு சந்தேகம் வரலாம். இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்னா, யார் ரங்கநாதனுடைய பாதுகையை ஆராதிக்கிறாளோ அவளுக்கு கட்டாயம் நடக்கும். அந்த ரங்கநாத பாதுகா பக்தர்கள் இருக்காளே, அவளுக்கு யமனை பற்றி கிஞ்சித்தும் பயத்துக்கே அவகாசம் இல்லை. ஏன்னா யமப்பட்டாள்லாம் இந்த பாதுகா விஷயத்தில் பிரபன்னாளுக்கு கிட்ட கூட வரமாட்டாளாம். அந்த யம அவளை ரகசியமாக கூட்டு காதில் எச்சரிக்கை கொடுத்துருக்கான். அதை ரொம்ப அழகா விஷ்ணு புராணத்தில் சொல்றார் பராசர முனி. பரிகரமசுதூத பிரபன்னானு பிரபுரகம் அந்ய நிர்ணான வைஷ்ணவானாம். அதாவது இந்த பரிகரனான மதுசூதனனுக்கு அவன் திருவடியிலே எவன் பிரபத்தி பண்ணி பிரபன்னன் ஆனானோ அவன் நமக்கெல்லாம் பிரபு, அவனை சேவிங்கோ. அவங்கிட்ட உங்கள் பாச கயத்தெல்லாம் வீசாதீங்கோ. அவன் நம்மளை சேர்ந்தவன்ல அல்லியனோனா, அவன் வைஷ்ணவன். அதனால் இந்த வைஷ்ணவனை நம்ம சேர்ந்தவன் இல்லை, அதனால் அவங்கிட்ட கூட போகாதீங்கோன்னா. இதை ரொம்ப அழகாக ஆழ்வாரும் சொன்னார். திரம்பேன் மின்கண்டே திருவடி தன்னாமம். திரம்பேன் மின்கண்டீர் நன்னா, அதாவது கேட்டுங்கோ. திரம்பேன் மின்கண்டீர் திருவடி தன்னாமம் மறந்தும் புறந்தொழாமாந்தர் இறைஞ்சியும் சாதுமினாய்ப் போமின்கள் என்றான். நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்குன்னு அந்த ரகசியமாக பாசக்கயத்தை எடுத்துக்கிண்டு இந்த உயிர்களை கவர செல்லுவ அந்த யமப்பட்டாள கூட்டு காதில் ரகசியமாக சொல்கிறான். கேட்டுங்கோனா, எம்பெருமானுடைய திருவடியை தன் சரீரத்திலே 12 இடங்களிலே இவன் இலச்சனையாக கொண்டிருக்கிறானோ, துவாதச புண்டரத்தை ஏமாற்றின்றிருக்கானோ, அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை தன்னுடைய பெயராக எவன் வைத்து கொண்டிருக்கிறானோ அவன்கிட்ட கூட போயிடாதீங்கோ. அவன் நம்மளை சேர்ந்தவன் இல்லை. அப்படி அவனை பார்க்க நேரிட்டுதுன்னா, அவன் உயிரை கவர்ற மாதிரி உனக்கு இது இருந்ததுன்னா, தூரத்தில் நின்று அவனை நன்னா ரெண்டு கோயையும் கூப்பி சேவிச்சுட்டு, அடியேன் தாசன் தேவர் இருக்கு, அடியேன் ஏதாவது கைங்கரியம் பண்ணணுமான்னு கேளுறான் நானும். யாரு யமபடனை பார்த்து யமன் காதில் ரகசியமாக சொன்னானா. இது நம்ம சம்பிரதாயத்தில் இந்த பெருமாள் பேர புருஷாலும் எம்பிராட்டி மகாலட்சுமி தாயாருனுடைய தாயார் பேரை ஸ்திரீகளும் வச்சுக்கிறதுங்கிறது ஒரு பரம்பரையாக துன்று தொட்டு நம்மக்கிட்ட இருக்கிறதான ஒரு பழக்கம். இது பேர் தானே, இதில் என்னன்னு நினைக்கப்படாது. இப்போ ஆழ்வார், அது பெரிய ஆழ்வார், ரொம்ப அழகாக சொல்கிறார். நம்பி பிம்பி என்று நாட்டு மானிட பேரிட்டழைத்த கால் நம்பியும் பிம்பியும் 4 நாளில் மழுங்கிப்போம். நாரணன் என்று பேரிட்டழைத்த கால் தம்மன்னை நரகம் புகழ்னார். இந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை
நமக்கு பெயராக நாம் சூட்டிக்கொள்றதோட மட்டும் இல்லை, அதை சுருக்கி கூப்பிடாமலும் இருக்கணும். அது அதை விட பெருசு. அழகா சீனிவாசன்னு பேர் வச்சுருப்பா. ஏ சீனு, சீமாச்சு, சீச்சு, இப்படி சீமா, இப்படி அதை குறுக்கி அந்த பெயரை கூப்பிடுற பேராயிடும். நாராயணன் அழகாவப்பா, நானி நானும்பா. இதெல்லாம் பண்ணாதான் நேராக கூட்டோன்னு வச்சுங்கோ. இப்போ ஒரு அம்மா தான் பிள்ளைக்கு நாராயணன்னு பேர் வச்சா. அந்த குழந்தைக என்ன படுத்துரு? நாராயணா படுத்தாதே சாப்பிடு, நாராயணா ரொம்ப நாள் டிவி பார்க்காதே, சீக்கிரம் தூங்கு, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். அந்த குழந்தைக்கு சீக்கிரம் எழுந்துடுறா, ட்ரெஸ் பண்ணணும், பல்லு தேய்ச்சி விடணும், அதுகளுக்கு காத்தால டிஃபன் கொடுக்கணும், அது அந்த ஹோம் ஒர்க்கெல்லாம் அது பண்ணித்தான் பார்க்கணும். இல்லைன்னா அதை உக்கார வச்சு அதோட மாரடித்து அதெல்லாம் பண்ண வைக்கணும். எல்லாம் பண்ணிவிட்டு என்ன ஏய் துவாரு, வாசலில் வேன் வந்துடுத்து பாரு, சீக்கிரம் யூனிஃபார்ம் போட்டுக்கோ, சீக்கிரம் சாக்ஸை போட்டுக்கோ, ஷூவை போட்டுக்கோன்னு சொல்கிறாள். எத்தனை நாராயண கூப்பிட்றா, நாராயணா சீக்கிரம் எந்துடுறா, நாராயணா ஸ்கூல் பஸ் வந்துட போகிறது, சீக்கிரம் ஷூ போட்டுக்கோ, சீக்கிரம் யூனிஃபார்ம் போட்டுக்கோன்னு எவ்வளவு நாராயணா கூப்பிட்றா ஒரு நாளில் அவம்மா, அவளுக்கு நரகம் வந்துருமா என்ன? நாரணுண்டு பேர் இழைத்த கால் தன் நம்மை நரகம் புகழ்னுட்டார். அவளுக்கு நரகமே கிடையாதுன்னா ஒன்றும், கேவலம் ஏதோ பத்து குழந்தை பத்தான், அந்த பத்தாவது குழந்தைக்கு நாராயணான்னு பேர் வச்சான். ஏதோ பத்து பிறந்தா ஏதோ ஒரு குழந்தைக்கு ஏதோ ஒரு பேர் வைக்கணுமேன்னு அஜாமிடன். ஆனால் கடைசி சமயத்தில் ரோட்டில் விளையாண்டு இருந்தவனை நாராயணான்னு கூப்பிட்டான் பிராணம் போடுத்து. அப்போ யமபடாள் இவ்வளவு பெரிய பாபி அப்படின்னு வந்து நின்னான். அப்போ விஷ்ணு தூதாள் வந்து இவன் எங்களை சேர்ந்தவன் அப்படின்னா, இல்லை இல்லை இவன் எவ்வளோ பாவம் பண்ணுறான், நம்ம உங்களை சேர்ந்தவன்னு சொல்கிறேன்னு விஷ்ணு தூதாள்கிட்ட கேட்டா. இல்லை அவன் கடைசியாக சொன்னது என்ன, நாராயணாங்கிற பேர். இப்போது அந்த நாராயணாங்கிற பேர் பெருமாளையாக சொன்னான், அந்த தான் பத்தாவது பிள்ளைக்கு பேர் வச்சானே அவன் விளையாண்டுருந்தான், அவனை கூட்டா அவனுக்கு உடம்பு என்னமோ பண்ணுறது ஜாகிறதுக்கு முன்னால், அதுக்காக அந்தா கூட அது எம்பெரு அந்திம ஸ்மிருதி அவனுக்கு பகவன் நாமதேயமாக இருந்ததுனால அவனுக்கு வசந்ததான ஸ்ரீ வைகுண்ட பிராப்தி கிடைச்சிதுங்கிறத நாம் பார்க்குறோமோனோ. அதனால் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல பேரை வைக்கிறதோடு மட்டும் இல்லாமல், எம்பெருமானுடைய திருநாமத்தை சூட்டுவது மட்டுமல்லாமல், அதை சுருக்கி குறுக்கி கண்ணா புண்ணான்னு கூப்பிடாத, அதை நேராக நன்னா எம்பெருமானுடைய திருநாமத்தை நன்னா கூப்பிடணும். அந்த மாதிரி ஸ்பஷ்டமாக கூப்பிட்றத பழகிக்கணும். அந்த மாதிரி பழகிண்டா அவளுக்கு என்ன நரகங்கிறதே கிடையாதான். அதை விட இன்னொரு இது, இந்த பாதுகையானது எப்படிலாம் நம்ம அந்திம திசையில் ஒத்தாசை பண்ணுறதுங்கிறத சுவாமி தேசிகன் இந்த சகிருதபி கிளமூத்னா சாங்கின பாதுகேத்வாங்கிறதான இந்த 15வது ஸ்லோகத்தில் அதி அற்புதமாக சொல்கிறார். இந்த ரங்கநாதனுடைய திருப்பாதுகைகளை யார் ஆராதிக்கிறாளோ அவளுடைய அப்படிப்பட்ட அந்த பக்தர்களுக்கு யமபடாளை பற்றிய பயமே கிடையாது. காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்கப் பாய்ந்து நாவலிட் துடிதருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே. மூலகுண்டு மிழ்ந்த முதல்வனின் நாமம் கற்ற ஆவலி புலமை கண்டாய ரங்கமா நகருளானேன்னு தொண்டரடிப்புடியாழ்வாருடைய திருமாலை முதல் பாசுரம் அல்லவோ. அங்கே ஒரு பிரபாவம் சொல்வா, குணதிசை முடியை வைத்து எம்பெருமான் தென் திசை இலங்கை நோக்கி ஏம்படுத்துருக்கான்னு. அவனுக்கு ரொம்ப ஆப்தன் ரங்கநாதனுக்கு அந்த விபீஷண, அதனால் அந்த விபீஷணனை தெற்க நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கான்னெல்லாம் பௌர்வாணிக்கு ஏதோ கதையெல்லாம் சொல்லுவா. அது இல்லையா, என்னை சேவிச்சுட்டு தெற்கு வாசல் வழியாக வெளியில் போகிறவன்
யமங்கையை எப்படி வந்து என் பக்தனை யமன் வந்து எடுத்துன்னு போகிறான் நான் பார்க்குறேன் அப்படின்னுட்டு திக்க பார்த்துருக்கானா. எம்பெருமான் எந்த திக்கை பார்க்குறானோ அங்கே யமப்பட்டாள் வருவாளோ, பயப்பட மாட்டாளா, அதனால் அவன் திக்கு பார்த்துருக்காண்டான்னார் புத்தர். அந்த மாதிரி இந்த ரங்கநாதனுடைய பாதுக மகிமைகளை அது எவ்வளவு சொன்னாலும் போராது மாளாது. அதனால் இந்த ரங்கநாதனுடைய பாதுகையை ஒரே ஒரு தரம் தரையில் சாதி சென்றவனுக்கே இவ்வளவு அருமை பெருமைகள் மகிமை இருக்குன்னா, அந்த ரங்கநாத திவ்யமணி பாதுகைகளினுடைய மகிமை சொல்லத்தர முன்னோ அது யாராலையும் சொல்ல முடியாது. அதனால் தேசிகன் தன்னாலையும் சொல்ல முடியலையேன்னு அதங்கப்படுறாருன்னு வச்சுட்டு இந்த இன்றைய உபன்யாசத்தை தலை கட்டிக்கிறேன். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.